வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் லாக் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஸ் லாக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஸ் லாக்கோட பாஸ்வேர்டு எதுவுமே நமக்கு வந்துட்டு தெரியாமல் நம்ம வந்துட்டு எப்படி அன்லாக் பண்ணுறது, எந்த ஒரு பாஸ்வேர்டும் ப்ரொவைட் பண்ணாமல் இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம வந்துட்டு அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆப்ஸ் லாக்கை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபேஸ்புக் மெசேஞ்சர், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், அப்புறம் மொபைல் கேலரி அப்படின்னு சொல்லி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸையும் வந்துட்டு லாக் பண்ணி, அதாவது சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூஸுக்காக வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. பட் இந்த அப்ளிகேஷனை எந்த ஒரு லாக்கும் வந்துட்டு, ஏதாவது எந்த ஒரு பாஸ்வேர்டும் ப்ரொவைட் பண்ணாமல் எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஆப் லாக்கை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. என்னோடய பாஸ்வேர்டு வந்துட்டு நான் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு 4 அப்ளிகேஷனை வந்துட்டு நான் வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமெயில், அப்புறம் வந்துட்டு மொபைல் கேலரி, அப்புறம் கேமரா, வாட்ஸ்அப், இந்த 4 அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு லாக் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வெளியே வந்துட்டு இப்போ நான் என்னோடய மொபைல் கேலரி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லாக் வந்து கேட்டுது. இப்போ நான் வந்துட்டு லாக் ப்ரொவைட் பண்ண வேண்டியது வருது. நெக்ஸ்ட்டு என்னோடய வாட்ஸ்அப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு லாக்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய ஜிமெயிலை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கும் பேட்டர்ன் லாக் வந்து அப்ளை ஆகிருக்குது. இப்போ நான் 4 அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணேன். அந்த 4 அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் தான் இருக்குது. இப்போது எப்படி எந்த ஒரு பாஸ்வேர்டும் இல்லாமல் என்னோடய இந்த ஆப்ஸ் லாக்கை வந்து அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இனிஷியலாக வந்துட்டு செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங்கில் போயிட்டு இப்போ வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் மேனேஜர் அப்படின்னு இருக்கலாம், இல்லை ஆப்ஸ் அப்படின்னு இருக்கலாம். இப்போ எனக்கு ஆப்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை அப்ளிகேஷனுமே இதில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் லாக்கும் டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்ஸ் லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டாப்பில் வந்து ஃபோர்ஸ் டு ஸ்டாப் அண்ட் அன்இன்ஸ்டால் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். இதில் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் அதோட ஒர்க்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடும். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு பின்னாடி வந்துக்கிறேன். இப்போ வந்துட்டு என்னோடய மொபைல் கேலரி ஓப்பன் பண்ணுற பாருங்க. எந்த ஒரு ஆப் லாக்கும் வந்துட்டு இல்லாமல் கேஷுவலாகவே வந்து ஓப்பன் ஆகும். அந்த லாக் வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாக்குமே இல்லை, கேஷுவலாகவே ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் என்னோடய ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கும் அந்த ஆப் லாக் வந்துட்டு இல்லை, எல்லாமே வந்துட்டு அன்லாக் ஆகிடுச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற இந்த ஆப் மட்டும் இல்லை, இது மாதிரி எத்தனை ஆப் லாக் இருந்தாலும் அத்தனை ஆப் லாக்கையும் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் டு ஸ்டாப் கொடுத்தோன்னா அத்தனையுமே வந்துட்டு நாட் ஒர்க்கிங்க்கு போயிடும். அப்போ வந்துட்டு உங்களோட லாக்கிங் அப்ளிகேஷன் எல்லாமே அன்லாக் ஆயிரும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். சரி, இப்போ வந்துட்டு நான் செட்டிங்கை வந்துட்டு லாக் பண்ணாததுனால செட்டிங் உள்ளே போய் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் கொடுத்து நீங்கள் வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டீங்க. நான் செட்டிங்கும் சேர்த்து லாக் பண்ணிட்டா நீங்கள் எப்படி அன்லாக் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட்ஸ் வரலாம். இப்போ நான் அதை பண்ணி காட்டுறேன். இப்போ மறுபடியும் அதே ஆப்ஸ் லாக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் லாக் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு செட்டிங்கை நான் லாக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்கை லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் செட்டிங்கில் போய் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் கொடுக்க முடியாது. இப்போ எக்ஸிட் பண்ணி வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். அந்த லாக் வந்து அப்ளை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு எப்படி இதை வந்து அன்லாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு செட்டிங் போகிறேன். செட்டிங் போயாச்சுன்னா இதுக்கும் வந்துட்டு பாஸ்வேர்ட் போட்டால் தான் ஓப்பன் ஆகும். செட்டிங் வந்து இதுக்கும் லாக் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி வந்துட்டு அன்லாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மறுபடி மெயின் மெனுக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு போய்க்கோங்க. இந்த ஆப்பில் அதை தூக்கி அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன்.
இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப் லாக்குமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாகவே ஓப்பன் ஆகும். இப்போ வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஸ் லாக்கும் அப்ளை ஆகிருக்காது. என்னோடய மொபைல் கேலரி பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் லாக் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். டோட்டலாக இது மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்தெந்த லாக்கை வந்து எந்தெந்த ஆப்ஸை வந்து லாக் பண்ணிங்களோ அத்தனை ஆப்ஸுமே அன்லாக் ஆயிரும். ஈஸியாக வந்துட்டு உங்களோட அத்தனை அப்ளிகேஷன்ஸுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இன்னொருத்தரால். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் தெரியாமல் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியும் அன்லாக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட மொபைலை வாங்கி அவங்க வந்துட்டு ஈஸியாக அன்லாக் பண்ணி உங்களோட மொத்த டீடைலையுமே ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பட் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் ஓகே சேஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அன்லாக் பண்ண முடியும். இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஆப்ஸ் லாக்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.